டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டிராகன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சப்ப நாங்கள் பட்ட அவதியை தான் இந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூடியூப்ல நிறைய வீடியோ டிராகன் பழத்தை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிராகன் பழம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ரொம்பவே நல்லது அப்படின்னு எக்கச்சக்கமான ஆசையை தூண்டிவிடும் போது, சரி இது எப்படிதான் இருக்கு அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்தோமோ இல்லையோங்க, என் பையன் வந்துட்டான். பெரிய பையன் டிராகன் ஃப்ரூட் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்த பழத்தை தான் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து கட் பண்ணி சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல பக்கத்திலேயே உட்காந்துருக்கான். பாருங்க, எங்கிட்டாவது போயிட்டா இந்த பழத்தை இவங்க சாப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவனமும் ஒரு புறம் இருக்கு, இன்னொரு புறம் எக்ஸைட்மெண்ட். இந்த டிராகன் ஃப்ரூட்டை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம், எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இந்த பழத்தை கட் பண்றதுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கான். உங்க அம்மா கிட்ட, என்னம்மா இவ்வளவு பொறுமையா கட் பண்ற, கொஞ்சம் வேகமா தான் கட் பண்ண, சாப்பிட்டு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அவன் கேக்குறான். அம்மா ரெண்டா கட் பண்ணோடனே டிராகன் ஃப்ரூட்டை நான் அப்படியே சாப்பிட்றேன்னு அந்த ஒரு பாதியை எடுத்து யூடியூப்ல வர்ற வீடியோஸ் மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிடலான்னு டேஸ்ட் பண்றாங்க. ஆனா அவன் டேஸ்ட் பண்றதுக்குள்ள ஒய்ஃபு உஷாராயி அந்த பழத்தை வாங்கி நான் கட் பண்ணி தரேன்டா, வெயிட் பண்றா அப்படின்னு கீழே வச்சிடறாங்க. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலனுங்கிறது மாதிரி பழத்தை கட் பண்ணி தோலை உரிக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமான பாடு படுறான். கிறிஸ் என்ன சாப்பிட்ற? டிராகன் ஃப்ரூட்டா? வடை மாதிரி இருக்கு. வடையா டிராகன் ஃப்ரூட்டா? வடை இல்ல, வடை வடை. தோலை உரிச்ச உடனே அப்படியே முழு பழத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போடலான்னு முயற்சி பண்றான். என் ஒய்ஃபு கொஞ்சம் உஷாராகி அதை வாங்கி நாலு பீஸு ஆறு பீஸா கையில வச்சே கட் பண்றாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு சின்ன தட்டை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி என் பெரிய பையனை அனுப்ப, அவன் படத்துல வர்ற காமெடி மாதிரி உங்க அம்மாவை விட்டு கொஞ்சம் தூரம் போய் அங்கிருந்து ஒளிஞ்சு பாக்குறாங்க, நம்மளை விட்டு தின்று வாங்கிலோ இல்லையோன்னு. அம்மா இது கையில வச்சிருப்பாரு, நீ போ, அவன் எதை கொடுக்க மாட்டாங்க, போ, நீ அவன் எதை எடுத்து எடுத்துட்டு வரானாடே, நீங்க திங்க தானே போறீங்க அப்படின்னு தட்டெடுக்காம திருப்பி அப்படியே ஓடியாந்துட்டான். இத பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருந்த எங்க அப்பா, நான் போய் தட்டெடுத்துட்டு வரேன்னு அவர் எடுக்க போயிட்டாரு. என் பையன் அது வரைக்கும் பொறுமையா இல்லாம இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு அம்மா கையில இருக்கக்கூடிய ஒரு பீஸை எடுத்து வாயில வச்சு கடிச்சான். பாருங்க, அவனுடைய எக்ஸ்பிரஷனுக்கு அளவே இல்லாம போச்சு. ஏன்னா எவ்வளவோ எக்ஸைட்மெண்ட்ல வாங்கிட்டு வந்த பழத்தோடைய டேஸ்ட் அவனை அந்த பழத்தை சுவைக்க கூட வேணாம், இனி அந்த பழம் பக்கம் திரும்ப கூட வேணாம் அப்படிங்கிறத மாதிரி மாத்திடுச்சு. ஏன்னா அந்த டிராகன் ஃப்ரூட்ல எந்த விதமான டேஸ்டுமே தெரியலங்க, ஒரு மண்ணு மாதிரி சுவையே இல்லாத மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய விதைய கடிக்கும் போது எள்ளு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருந்தது. ஒருவேளை ஜூஸ் போட்டு கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி குடிச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் பையனுக்கு அது சுத்தமா பிடிக்கல, போங்கடா நான் வாங்கிட்டு வந்த பச்சியே சாப்பிடறேன் அப்படின்ட்டு அந்த டிராகன் ஃப்ரூட்டை போட்டுட்டு பஜ்ஜி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி என் பையன் எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்களே சாப்பிடுங்கன்னு போட்டு போனதுனால அவங்க அம்மா எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தாதான் அவங்களுடைய ரியாக்ஷன் அதை விட தாறுமாறா இருந்தது. என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. என் பையன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தாத்தா கிட்ட போறேன்னு அப்படியே ஓரமா ஓடி போய் நின்னுட்டான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, என் சின்ன பையன், சரி அண்ணன் வாங்கினதை எப்படியாவது தின்னு தொலைவான் அப்படின்னு முயற்சி பண்ணி தின்னுகிட்டே இருக்காங்க, அவனாலையும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அண்ணனை திட்டவே ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா இதுக்கு ஒரு கேக்கு வாங்கியிருக்கலாம், இல்ல மாதுளம்பழம் வாங்கியிருக்கலாம், ஆப்பிள் வாங்கியிருக்கலாம், பச்சி வாங்கியிருக்கலாம், என்னென்னவோ வாங்கியிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி பண்ணனன்னு சொல்லி உங்க அண்ணனை புலம்பியே தீத்துட்டாங்க. சரி கடைசியில எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாரும் அனுபவிச்ச இன்பத்தை நம்மளும் அனுபவி வேணாமா அப்படின்னு எடுத்து கடிச்சு பார்த்தாதான் தெரியுது அதுல ஒரு டேஸ்டுமே இல்ல. ஒருவேளை நாங்க வாங்கின பழம் தான் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுடைய டிராகன் ஃப்ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பழுத்து ஃப்ரெஷ்ஷா தோட்டத்திலே வாங்கினா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜூஸா போடும் போது இப்ப வேலிவாரடா சுகர் ஆட் பண்றதுனால ஜூஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா சாப்பிடும் போது கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல முடியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.